நீட் தேர்வு எழுதியுள்ள மாணவ மாணவியருக்கு 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழகத்திலிருந்து 1,42,000 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைச்சர் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை 91% அதிகமாக பெய்திருப்பதாகவும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளை கணக்கெடுத்து பேரிடர் மேலாண் நிதியிலிருந்து நிவாரணம் பெற பிரேரணைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளரும் நீலகிரி மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலருமான ஆனந்த்குமார் தெரிவித்துள்ளார். மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ள கோடப்பமந்து கால்வாயை ஆட்சியர் அம்ரித் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் சென்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து ஆய்வு செய்து உரிய திட்ட மதிப்பீடு தயாரித்து அரசின் ஒப்புதலுக்கு அளிக்கப்படும் என்றார். நாட்டில் 200 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கரூர் மாவட்ட பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூர் மாவட்டம் வெண்ணை மலையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவரும் கோட்ட பொறுப்பாளருமான கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டார். இந்திய இளைஞர்களை தேசபக்தி மிக்கவர்களாக மாற்றும் அக்னிபத் திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு 40,000 இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவது உள்ளிட்ட பாரத பிரதமரின் பல்வேறு திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த விவரங்களை நிதி சேவைத்துறை அளித்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக இன்று தெரிவித்தார். அதன்படி பேங்க் ஆப் பரோடா, பேங்க் ஆப் இந்தியா, கனரா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் புத்த மதம், கிறிஸ்துவம், ஜெயின், முஸ்லிம், பார்சி, சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை அருகே சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி துவக்க நாள் விழாவை முன்னிட்டு காணொலியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிய வெற்றி கதைகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முருகன் தலைமையில் விழா நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் விரிவாக்க கல்வி இயக்குநர் அசோகன் விவசாயிகளின் வெற்றி கதைகள் அடங்கிய புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் விளையும் தானியங்களை பிரபலப்படுத்துவதற்கு உலக உணவு திட்ட அமைப்புடன் இணைந்த புதிய முன்னெடுப்பு நிகழ்ச்சிகளை நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்க உள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின்போது தானியங்களை பயிரிடும் முறை, இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி அளவு, தானியங்களின் நுகர்வு ஆகியவை குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி உலக உணவு திட்ட பிரதிநிதி விஷோ பராஜூலி, மத்திய வேளாண் துறை இணைச் செயலாளர் சுபா தாக்கூர் ஆகியோரின் தலைமையில் நடைபெறும் என நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது.